டெட் ட்ரெஸ் ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டாரில் இருக்கிற அப்டேட்ஸ் தான் அதாவது ஹாம்ஸ்டார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ரெஸ்கியூ டீம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அதுக்கான பதிலை நாங்கள் பார்க்கலாம் அடுத்தது நம்ம அன்லிமிட்டடாக காயின்ஸை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வித் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பெற வரை ஏற்றுறதுக்கான இன்னொரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க அது வந்து எந்த கார்டு வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ட்விஸ்டி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஸ்க்யூ டீம் அப்படிங்கிற கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல்ஸில் தான் இருக்கும் இதுலேயே கொடுத்துட்டாங்க ரெஸ் ஸ்பெஷல்ஸ் அப்படிங்கிறதுல தான் இருக்கும் இந்த இதை வந்து நம்ம எனேபிள் ஆகிருக்கணும் அப்படின்னா நம்ம அதில் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக அந்த மைண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்பெஷல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்குங்க இந்த ஸ்பெஷல்ஸில் வந்து இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிற கார்டு ப்ராஃபிட் பர் அதிக அதிகளவில் ஏற்றுக்க பயன்படுத்துகிற கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பே அப்படிங்கிற கார்டு ஜஸ்ட் ரெண்டு லட்சம் காயின்ஸை கொடுத்தீங்க அப்படின்னாவே இருபத்தி நாலாயிரம் ப்ராஃபிட் பெற வரை வந்து நம்மளால் ஏற்ற முடியும் இந்த ரெண்டு லட்சம் காயின் அப்படிங்கிறத நான் சொல்கிற அந்த அன்லிமிட்டெட் ட்ரிக்கில் நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும் அதற்கும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வர்ற காயின்ஸை வந்து ஸ்டோரேஜும் அதிகம் பண்ணிக்கணும் ப்ராஃபிட் பெற வர ஏற்றுறக்கு இப்போ அதுக்கான மெத்தடு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெஸ்கியூக்கான ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மிஸ்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஸ்பைப் பண்ணி டெக்கியில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் அந்த கார்டு தான் இது ஓகேங்களா இந்த சிம்பலை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதுதான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இது இது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து எனேபிள் ஆயிருக்கும் மோஸ்ட்லி இது என்ன என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உள்ள வந்தவங்களுக்கு இந்த கார்டு வந்து அங்கே இருக்கும் அந்த அச்சீவ்மெண்ட்ஸில் ஸோ ஸ்டார்ட்டிங்கில் வந்த உடனே வந்து யாருமே ஜாயின் பண்ணாதவங்களுக்கு கிடச்சிருக்காது ஸோ எனக்கே வந்து இது கிடைக்கல ஆனால் வந்து சப்போஸ் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணிவிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இருக்கும் இதைத்தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இன்னும் சில கார்ட்ஸை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணதில் மோஸ்ட்லி எல்லா கார்டையுமே எல்லாேருமே பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் சரி அடுத்ததான் அன்லிமிட்டடாக வந்து காயின்ஸை எப்படி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்க்கும் போல் இந்த பிளே கிரவுண்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க முதல்ல வந்து அப்படி கிடையாது இப்போ கேம்ஸ்னு ஒன்று மினி கேம்ஸ்னு ஒன்று பிரிச்சுருப்பாங்க இந்த மினி கேம்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளுடைய அந்த ட்ரிக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதில் நம்ம புதுசாக வந்து ஒரு கேம் அந்த கேம்ஸ்லேயும் வந்து கஃபே டேஷ் அப்படிங்கிற ஒரு கேமு உள்ள கொண்டு வந்துருக்காங்க இப்போ மோஸ்ட்லி யாரும் ப்ளே பண்ணுறது கிடையாது பாட்டா யூஸ் பண்ணி பண்ணுறவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து சுத்தமாக ப்ளே பண்ணுறதுல இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் மொத்தமாக இருக்கிற கீஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பதினோரு கீஸ் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு கீஸ்க்கு மேலே வச்சுருக்கவங்களா இருக்காங்க நீங்கள் எவ்வளோ கீஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு அது மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம் அடுத்தது இந்த மினி கேம்ஸ்க்குள்ளே போய்க்குங்க இதில் மினி கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படின்னா கேம் வந்து எப்படி ப்ளே பண்றது அப்படிங்கிறத காட்டுறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான கேம் தான் வந்து பண்ணிக்கலாம் ஆட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆடுமே கிடையாது இடையில நம்மளால வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இந்த விட ஈஸியான டெக்னிக் என்னன்னா ஒரு லிமிட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு ப்ராஃபிட் பெற வரலையும் ஈஸியாக ஏற்றிட்டு போயிடலாம் பட் இல்லை நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் காயின்ஸும் அப்படின்னா நம்ம இந்த கேம் மூலமாக பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எக்கச்சக்கமான கேம்ஸ் இருந்துச்சு அன்லிமிட்டடாக வந்து நமக்கு வந்து ஆட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆடுங்கிறது எதுவும் கிடையாது சேம் கலர்ஸை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னாவே பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னாவே அதுவே லோடாகிட்டு இருக்கும் அந்த சேம் கலர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காயின் சேர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸாக வந்து ஏட் ஆகும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் கலர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி வைக்கணும் அதாவது ஒன் ஆர் டூ பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலே போதுமானது பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூ வச்சிங்க அப்படின்னா அது ஆட் ஆகிக்கும் இப்போ எல்லோ அப்படின்னா எல்லோ வந்து பக்கத்தில் ஏட் ஆகிக்கும் அந்த அட்டம் ஃபுல்லாக வந்து ஆட் ஆனோன்னிக்கி உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆகும் ஒவ்வொரு முறையுமே வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து அதாவது பத்தாயிரம் காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ இந்த சென்டரில் கொண்டு வந்து இந்த ஆரஞ்சு வைக்கும்போது உங்களுக்கு அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அந்த லைன் சேம் லைனில் அதிக லெவலில் கொண்டு வந்து நம்ம சேர்த்தனோம் அப்படின்னா போதுமானது இந்த மாதிரி தான் நம்மளால் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்லேயே நம்மளால் ஈஸியாக காயின்ஸை வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட நீங்கள் கிளைம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும் இல்லை அப்படின்னா அது வந்து காயின் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகாது ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பாதியில் க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கேம் வந்து கிளைம் அப்படிங்கிற பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணியிருக்கணும் சேம் காயின்ஸை மட்டும் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிக்கும் கொஞ்சம் இது மைண்ட் கேம் தான் கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் நாளும் ப்ளே பண்ணலாம் வந்து காயின்ஸை ஏர்ன் பண்ணுறதுக்கான இது ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக் தான் ஓகேங்களா இதை விட ஈஸியான டெக்னிக் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் பெறவரில் இருக்கிற காயின்ஸை வச்சு ஆட் பண்ணிவிட்டு போயிடலாம் டேப் பண்ணுறதுக்கு டேப் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸி டேப் பண்ணி நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கேமை ப்ளே பண்ணி காயினை ஆட் பண்ணிவிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் மட்டும் சந்திக்கும் முடியும் வந்துட்டுள்ளது நான் உங்கள் தாம் நன்றி